அஜித்தின் திரைப்படத்திற்கு கிடைத்த தேசிய விருது. திரைப்பிரபலங்கள் சொன்ன வாழ்த்து. டெல்லியில் உள்ள ஊடக மையத்தில் இன்று 67வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இவை எல்லாமே 2019 ஆண்டுக்கானது. கடந்த ஆண்டு கொரோனா வைரஸ் நெருக்கடியால விருதுகள் எதுவும் அறிவிக்கப்படல. இந்த நிலையில சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான விருது அசுரன் படத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறந்த நடிகருக்கான விருது தனுஷுக்கும் சிறந்த நடிகைக்கான விருது கங்கனா ரணாவத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல சூப்பர் டிலக்ஸ் படத்துல திருநங்கை கதாபாத்திரத்துல நடிச்சிருந்த விஜய் சேதுபதிக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருதும், ரசூல் பூக்குட்டிக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதும், சிறந்த நடன இயக்குநருக்கான விருது ராஜு சுந்தரத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்திபனின் ஒத்த சிறப்பு படத்துக்கு ஜூரி விருது சிறந்த ஒளிப்பதிவுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. வெற்றிமாறன் இயக்கத்துல தனுஷ் நடித்த அசுரன் திரைப்படம் மாஸ் ஹிட் ஆனது. அதுல தனுஷோட நடிப்பு இப்போ வர மக்களால பேசப்பட்டு வருது. விமர்சன ரீதியா இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் சிவா மற்றும் தல அஜித் கூட்டணியில 2019 ஆண்டு ஜனவரி மாதத்துல வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் விஸ்வாசம். இந்த படத்துல நயன்தாரா, ஜெகபதி பாபு, அனிகா, யோகி பாபு, தம்பி ராமையா மற்றும் ரோபோ சங்கர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த இந்த படத்துக்கு டி இமான் இசையமைச்சிருந்தாரு. கண்ணான கண்ணே உள்ளிட்ட விஸ்வாசம் படத்தின் பாடல்கள் எல்லாமே யூடியூப்ல மில்லியன் கணக்கிலான பார்வைகளை பெற்றிருக்கும் நிலையில இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பதற்காக இசையமைப்பாளர் டி இமானுக்கு முதன்முறையா தேசிய விருது பெற்றிருக்காரு. 67வது தேசிய விருது விழாவில் 2019 வெளியான படங்களுக்கான விருதுகள் வழங்கும் விழாவில் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால அஜித் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இது குறித்து பேட்டியளித்த டி இமான், இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல, இதற்காக நாங்கள் எதுவும் மெனக்கிடல, எந்த விருதும் கலைஞனுக்கு ஒரு ஊக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரைப்பட தயாரிப்புக்கு உகந்த மாநிலமா சிக்கிம் மத்திய அரசு அறிவித்தது. வங்கதேச முன்னாள் அதிபர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு 2020 ஆண்டுக்கான காந்தி அமைதி விருது அறிவிக்கப்பட்டது. மேலும் அசுரன் படமானது வெளியாகி நல்லதொரு வரவேற்பு பெற்று பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச நிலையில பல்வேறு விருதுகளை பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில அசுரன் படம் தமிழ் மொழியில வெளிவந்த சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருதை பெற்று படக்குழுவினரை சந்தோஷப்படுத்தியிருக்கு. தேசிய விருது பெற்றவர்களுக்கு பல திரைப்பிரபலங்கள் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க. சிவகார்த்திகேயன், பிரசன்னா, மாளவிகா மோகன், ஜி வி பிரகாஷ் குமார் போன்றோர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.